ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஆஜா இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மின்சார வாரியத்திலேருந்து புதிய அப்டேட் ஒன்று விட்டுருக்காங்க. அது என்னென்னா, மின்சார மின் இணைப்பை வந்து ஆன்லைனில் வந்து பெயர் மாற்றம் பண்ணிக்கலாம் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. அது ஏப்ரல் 1 நடைமுறைக்கு வந்திருக்கு. அது எப்படி இப்போ நம்ம ஆன்லைன்லேயே பண்ணுறது, மொபைல் மூலியமாகவே அதுவும் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் நம்ம சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நான் எல்லாமே தெளிவாக சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி வரைக்குமே மேனுவலாக தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு மேனுவல் ரெக்கார்ட்ஸ் நிறைய கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். இதுக்கு வந்து சிம்பிளாக அவங்க 2 ஃபார்ம் 2 ஃபார்ம் 4 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் கொடுத்தாலே போதுமானது. அதை வச்சே நம்ம ஆன்லைன்லேயே மின் இணைப்பு பண்ணிடலாம். அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் முதல் கொண்டு எல்லாமே டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. அது முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் ஏபி சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு தகவல் எதுவும் தேவைப்பட்டாலும், இல்லை எதனாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் எதனாச்சும் தேவைப்படுது அப்படின்னா, நான் ஒரு மெயில் ஐடி ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணினாவே உங்களுக்கான ரிப்ளை நான் கொடுத்துருவேன். ஸோ அதை இதான் மெயில் ஐடி உங்களுக்கு பாப்பில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் நல்ல வீடியோ உங்களுக்கு வந்தடையும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொபைலில் வந்து கூகுள் க்ரோம் இல்லை ஏதாச்சும் ஒரு வெப் ப்ரௌசர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கூகுள் சர்ச்சில் டான்ஜெட்கோ அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டான்ஜெட்கோ அப்படின்னு டைப் பண்ணால் ஒரு ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணாதே போனது மாதிரி டிஎன்இபி வந்து டான்ஜெட்கோ ட்ரான்ஸ்கோ அப்படின்னு ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. அதில் டான்ஜெட்கோ அதை வந்து மின் விநியோகம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதோட இன்டர்ஃபேஸ் வந்து அஃபிஷியல் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். அதில் என்னென்ன சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஹெல்ப்லைன் நம்பர்ஸு, அவங்களுடைய அஃபிஷியல் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க. அதில் அப்ளை ஆன்லைன் 3வது காலாக இருக்குது பாருங்கள். அதில் கீழே வந்து எல்டி நியூ சர்வீஸ் கனெக்ஷன் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்களாவே உங்களுக்கு புது கனெக்ஷன் அப்ளை பண்ணுறதுலேருந்து புது கனெக்ஷன் சம்மந்தமாக உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அது எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ அதை அப்ளை பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ புதுசாக வந்து டான்ஜெட்கோவில் வந்து அஃபிஷியல் இது வந்து உங்களுக்கு நிறைய அப்டேட் கொடுத்துட்ருக்கனால அந்த பேஜ் வந்து லோட் ஆகி பொறுமையாக தான் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு சர்வர். அதனால் ஸோ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இது வந்து நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸு, நம்பர் ஆஃப் சர்வீஸ் எஃபெக்டடு, டொமஸ்டிக் அப்ளிகேஷன் லெவலில் வந்துருக்கு அப்படின்ற மாதிரி டீடெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இல்லை கீழே வந்து சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்ஃபர்மேஷனு, ஒரு சர்வீஸ் அப்ளை பண்ணோன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படும், அது கீழே வந்து சப் கேட்டகரிஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சப்ளை கேட்டகரிஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் சார்ஜ் பே பண்ணுறாங்க, டைம் லைன்ஸ் என்ன அப்படின்ட்டு. இல்லை நம்ம சார்ஜ் வந்து பே பண்ணுறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு பண்ணுறதுனால அதுக்கான சார்ஜஸ் வந்து எவ்வளோ அப்ளை பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதெல்லாம் மொத்தமாக எல்லா டேரிஃப்க்கும் என்னென்ன எல்டி நியூ சர்வீஸ் கனெக்ஷன்லேருந்து ஒரு பேர்ன் மீட்டர்லேருந்து டிஃபெக்டிவ் மீட்டர்லேருந்து என்னென்னோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கான சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோ அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஆல்ரெடி 300 ரூபானே சொல்லியிருந்தோம். அதில் இங்கே ரவுண்ட் பண்ணி காட்டுற பாருங்கள், 300 ரூபான் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எல்லா கேட்டகரிக்கும் எக்ஸப்ட் ஹர்ட்டை தவிர எல்லாத்துக்குமே வந்து 300 தான். அது வந்து ஹெச்டி சர்வீஸு, வெண்டுமில்லு, சோலாரு, எல்லாத்துக்குமே இங்கே வந்து நேம் சேஞ்சுக்கு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எல்லாமே மேனுவலாக பண்ணிட்டு இருந்தால் இப்போ சிஸ்டமேட்டிக்காகிடுச்சு. ஸோ அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் பார்ப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ரைட் சைட் கார்னரில் மேலே வந்து உங்களுக்கு 3 லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கனாவே கீழே வந்து அப்ளைன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ சர்வீஸ் கனெக்ஷன், அடிஷனல் லோடு, ரிடக்ஷன் லோடு, டெம்பரரி சப்ளை அப்படின்னு நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் கீழே கடைசியாக வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நேம் ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணோடனே அவங்க வந்து சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ அப்படின்னு பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்னா நம்மளுடைய கன்சியூமர் நம்பர் வந்து ரீஜன் கோடோட நம்ம போடணும். ரீஜன் கோடனா என்ன அப்படின்றது கீழே பார்ப்போம். கீழே அவங்க 3 விதமாக கொடுத்துருக்காங்க. எப்படி எப்படியான நம்ம கன்சர்ன் லெட்டர் வச்சு, வித்தவுட் கன்சர்ன் லெட்டர் வச்சு பார்ட்டி இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி, ஒரு சேல் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி நிறையா இருக்கும்ல. நம்ம ஒருத்துக்கு நிலம் வாங்கியிருப்போம், அவங்க வந்து ஆல்ரெடி சர்வீஸ் இருந்திருக்கும், அந்த சர்வீஸ் நம்ம பேரில் மாற்றுற மாதிரி, இல்லை நம்ம அப்பா வந்து நமக்கு எழுதி கொடுத்த மாதிரி, அந்த மாதிரி நிறையா இருக்கும். இப்போ அதில் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு அண்டர்டேக்கிங் ஃபார்மு, நேம் டு ஃபார்ம் 2 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் 2 ஃபார்ம் 4னு அதில் ஃபார்ம் 2 வந்து எதுக்கு அப்படி கொடுத்துருக்காங்கிறது இங்கே பார்க்குறோம். ஃபார்ம் 2 ஃபஸ்ட்டு நம்ம என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபார்ம் 2 வந்து நீங்கள் அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அந்த ஏரியாவோட அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு வந்து நாங்கள் அந்த மாதிரி இந்த ப்ரிமிசஸ்லேருந்து சர்வீஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டிருக்காங்க. அதை நீங்கள் சிக்னேச்சர் பண்ணி பிளேஸ் டேட் போட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் அந்த ஏஐக்கு வந்து நீங்கள் இதிலேயே நீங்கள் மேக்ஸிமம் அதை டவுன்லோட் பண்ணி இதை ஃபில்அப் பண்ணி இதிலேயே ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மேனுவலாக நீங்கள் எதுவும் சப்மிட் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம் 4 அண்டர்டேக்கிங்கில் வந்து, ஸோ இது வந்து நம்ம அண்டர்டேக்கிங் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்குற ஃபார்ம் இது, அண்டர்டேக்கிங் ஃபார்ம் இது. இது வந்து விட்னஸ் அட்ரஸோட, விட்னஸ் கையெழுத்து போட்டு அவங்க அட்ரஸோட நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும்.
இது எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அதுக்குன்னு சில ஆப்ஸ்லாம் இருக்குது, அதிலே நீங்கள் வந்து ஹேண்ட் ரைட்டிங் போட்டு நீங்கள் அதை இது பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வித்தவுட் கன்சல் லெட்டரில் வந்து ஃபார்ம் 4 அண்டர்டேக்கிங் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். டியூ டு சேல், பார்ட்டிஷன், செட்டில்மெண்ட்டு, கிஃப்ட்டு வித்தவுட் கன்சன் லெட்டர் அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டியூ டு டெத் அப்படின்னா வந்து நீங்கள் இன்டர்மெண்ட்டி பாண்டு வந்து என்க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்மெண்ட்டி பாண்டு வந்து உங்களுக்கு நோட்ரி பப்ளிக்கிட்ட வந்து நீங்கள் கையெழுத்து வாங்கி அந்த இதை வந்து நீங்கள் என்க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்மெடி பாண்டில் வந்து உங்களுக்கு எப்படி தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க, அவங்களே உங்களுக்கு ஃபார்மெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து உங்கள் ஆஃபீஸில் பக்கத்தில் உள்ள லோக்கல் ஆஃபீஸில் வந்து நீங்கள் யார்ட்டையோ ஒருத்தர் கேட்டு கூட நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபில்அப் பண்ணி பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து சந்தேகம் இருக்கும். முடிஞ்சளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். முடியாத பட்சத்தில் நீங்கள் மெயில் பண்ணி கேளுங்க, டீட்டெயில்டாக என்ன கேளுங்க. நான் கொடுத்த மெயில் ஐடியில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக என்ன சொல்கிறேன். இது முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நேராக நீங்கள் கீழே வந்தீங்கனாவே வந்து உங்களுக்கு அப்ளைன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா உங்களுடைய கன்சியூமர் நம்பர் வந்து ரீஜன் கோடோட ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரீஜன் கோடு தெரியாதவங்க கீழே வந்து கிளிக்கியர் நோய் ஒரு ரீஜன் கோடு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணினாவே மொத்தமாக நம்மளுடைய இந்த டான்ஜெட் கோவை வந்து 9 மண்டலமாக பிரிச்சிருப்பாங்க. அதில் வந்து உங்களோடது எந்த ரீஜனில் வருது அப்படின்னு பார்க்கணும். இப்போ நான் வந்து எனக்கு திருச்சின்றதுனால 06, அதனால் இப்போ நான் என்னுடைய கன்சியூமர் நம்பருக்கு முன்னாடி வந்து 06 ஆட் பண்ணி என்னோடய நம்பர் லோக்கல் ஏரியாவில் இருக்க என்னுடைய கன்சியூமர் நம்பர் வந்து செக்ஷன் நம்பர் இருக்கும் ப்ளஸ்ஸு டிஸ்ட்ரிபியூஷன் கோடு இருக்கும், கடைசியாக தான் உங்களுடைய நம்பர் இருக்கும். அதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு சப்மிட்னு கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து அதிலேயே ஷோ அப் ஆகி வரும். அதில் நீங்கள் கேட்குற டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தாவே போதும். இப்போ பெயர் மாற்றுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பார்ட்டியோட இறந்துட்டாங்க, இல்லை பார்ட்டி வந்து என்னெல்லாம் விற்றுட்டாங்க, நாங்கள் வாங்கியிருக்கோம், இல்லை எங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ரீசன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கொடுத்து முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு கீழேயே உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பர் அதெல்லாம் கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அதுக்கும் கீழே உங்களோட டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, அதனால தான் ப்ளட் பண்ணி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு கீழே வந்து அந்த ப்ளட் பண்ணி காமிச்ச டீட்டெயில்ஸ் வந்து என்னென்னா உங்களுடைய கன்சியூமர் நம்பரில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ், அட்ரஸ்ஸு, எவ்வளோ லோடு வாங்கியிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான இதுதான் கொடுத்துருப்போம். நல்லா தான் ப்ளட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதில் வந்து ஃபார்ம் 2 ஃபார்ம் 4 வந்து நீங்கள் PDF ஃபார்மேட்டில் 3 MB இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் அப்லோடு பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சில டேர்ம்ஸ் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்குது, நீங்கள் படித்து பார்த்துங்க. நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணுறதுக்கு வச்சு ஒரு பாக்ஸில் டிக் மாதிரி கொடுக்குற மாதிரி கொடுத்ததுக்கப்புறமேட்டு உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களா, அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி என்னவோ அந்த ஓடிபி டைப் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஓடிபி கொடுத்துட்டு சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துட்டீங்கனாவே உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும், அஃபீஷியலாக சப்மிட் ஆகிடும். உங்களுக்கு எவ்வளோ பணம் பே பண்ணணும் அப்படின்றது எல்லாமே அந்த டீட்டெயில்டாக உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏன்னா என்னுடைய பர்பஸ்க்காக வந்து நான் எல்லாமே ஃபுல்லாக மறைச்சிருக்கேன். உங்களுக்கு இதில் வந்து 300 பணம் கட்டணும் இருக்கும். கீழே வந்து அதில் வந்து பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னா அதை நீங்கள் அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதில் வந்து ரைட் சைடில் அந்த மென்ஷன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணினாவே உங்களுக்கு அது சேவ் ஆகிடும். எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி கேட்டது அதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணினா அது அக்னாலேஜ்மெண்ட் கார்டு இப்படி தான் இருக்கும், முன்னாடி காமிச்ச மாதிரி தான் இப்படி தான் இருக்கும். அதை நீங்கள் வச்சதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு நீங்கள் பேக் சைடு வந்துட்டு திரும்பி வந்து நம்ம அந்த அப்ளை பண்ணி போனோம் பார்த்தீங்களா, அந்த இதுக்கு நம்ம போகிற மாதிரி இருக்கும். அதில் போயிட்டு கீழே வந்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கு பாருங்கள், இந்த ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணினாவே வியூ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு அதுவே வந்து உட்காந்துரும், அது அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர். இல்லைன்னா நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து வச்சிங்களா, PDF சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதில் அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா கீழேயே உங்களுடைய டீட்டெயில்ஸோட வந்து உங்களோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்ற மாதிரி கீழே காமிச்சிருப்பாங்க. ப்ளஸ் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு அதிலேயே கொடுத்துருப்பாங்க. யூசர் நேம் என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர் பாருங்கள், அப்ளிகேஷன் நம்பர் அதுதான் யூசர் நேமு. பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருங்களோ அதுதான். அதில் கீழே வந்து யூஆர்னு சொல்லி ப்ளூ கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் உங்களே அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பரும் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த 300 பணமும் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். நீங்கள் ஆஃபீஸ்க்கு அலைய தேவையில்லை, அவங்க வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு எல்லா தகவல்களையும் வந்து நீங்கள் இதிலேயே ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடு, மேக்ஸிமம் வந்து மேனுவலாக இருக்கிறத விடையே ஆன்லைனில் பண்ணுறவங்க ரொம்ப ஈஸியான மெத்தடாக வந்து இபி கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் இந்த இது இல்லாமல் இருந்துச்சு, இதுவும் கொண்டு வந்ததுனால இன்னும் ரொம்ப சிம்பிளாகிடுச்சு. ஸோ இது மாதிரியே பயனுள்ள தகவல்களுக்கும் பயனுள்ள வீடியோவுக்கும் நம்ம வீடியோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.